ஹலோ மக்களே, குழந்தைங்க கேட்டோன்னா டக்குன்னு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வச்சு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த வெயிலுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கடையிலேருந்து கண்டிப்பாக மில்க் ஷேக் வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட்டில் ஒரு 4 பீஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கிளாஸில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பீஸ் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் பிடிக்காதுன்னா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஓரியோ அந்த மாதிரி கூட பிஸ்கெட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்ச பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஒரு 5 பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு பேக்கெட்டே போதும். இப்போது நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது வந்து நீங்கள் திருப்பி திருப்பி கிரைண்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு நுரைச்சி வரும். அதனால் ஃபஸ்ட்டு சும்மா கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு அதையும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சூப்பராக நுரைச்சி வரும். இது வந்து பார்க்கும்போதே அழகாக இருக்கும். கிளாஸில் ஊற்றும் போதும் நல்லா நுரம் இருக்கும்போது நமக்கு குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. இப்போவும் பாருங்கள், சூப்பராக நுரைச்சி வந்தாச்சு. சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுடுங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு லிக்விடாக கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ கிளாஸில் டெக்கரேஷனுக்காக நான் சாக்லேட்டை அங்கே இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கிரைண்ட் பண்ண சாக்லேட் மில்க் ஷேக்கை நீங்கள் இது உள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் இது சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் போட்டிருக்கனால அதுவும் உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமான பிஸ்கெட் நீங்கள் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் நான் ஒரு சின்ன பீஸ் சாக்லேட்டை லைட்டாக துருவி போட்டுக்கிறேன். கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், ஒரு ரிச்சான லுக்கில் செம்ம டேஸ்டான ஒரு சாக்லேட் பிஸ்கெட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு இது மாதிரி கம்மியான செலவில் நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.